ஸோ ஹேகிஸ் நான் உங்கனத்தில் இருந்து அந்த பானி சார் இன்றைக்கி செவ்வாய் கிழமை ஓகேசஸ் ஒரு கதை சொல்லிட்டேன் சார் சிரிஸ் ஸோ இன்றைக்கி ராமாயணத்துலேருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் ஸோ மெசேஜ் எல்லாம் கடைசியில் பார்த்துக்கலாம் நேரடியாக கதைக்குள்ளே போகலாம் ரைட் அயோத்தியை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மன்னன் தாசராதன் ஸோ அவங்களுடைய இளமை பருவம் இதெல்லாமே சரிங்களா ஸோ தாசரதராஜா நல்லா சீரும் சிறப்புமாக அயோத்தியை நல்லபடியாக ஆண்டு கொண்டு வந்திருக்கார் ஸோ அந்த அயோத்தி நகருக்கு பக்கத்து நகராக இருக்கக்கூடியது கோசல தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தேசம் ஸோ அதனுடைய தலைநகராக கோசலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஊரை வந்து தலைநகராக கொண்டு கோசல ராஜா அவர் வந்து ஆண்டு கொண்டு வந்துட்ருக்கார் அப்போது அந்த கோசல ராஜாவுக்கு ஒரு பெண்ணு அந்த பெண் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கௌசல்யா அப்படிங்கிறது தான் அந்த பெண்ணனுடைய பேர் ஸோ அந்த பெண்ணை வந்து அதாவது அவருடைய பொண்ணை தசரத் ராஜாக்கு திருமணம் செய்து கொடுக்கறதுக்காக அவருக்கு ஒரு விருப்பம் ஸோ தன்னுடைய அந்த இதுக்கு போவாங்களே தூது போவாங்களே ஸோ கிட்ட சொல்லி ஸோ அரசர்கிட்ட தசரத் ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ஸோ இவங்களும் போகிறாங்க தசரதர்கிட்ட கோலராஜாவனுடைய அந்த ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க தசரதருக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் தாராளமாக கல் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நல்ல செய்தியோடு அவங்க திரும்பி வர்றாங்க கோசல மன்னனுக்கு பயங்கர சந்தோஷம் அப்போது அந்த இடத்துல திரு சீரும் சிறப்பமாக எல்லா திருமண ஏற்பாடுகள் அந்த இடத்துல நடந்துகிட்டு சீ சீன் அங்கே கட் பண்ணிக்கிட்டே அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் ராமணேஸ்வரன் தேவர்கள் எல்லாத்தையும் பிடிச்சி அடித்து ஓடிச்சு எல்லாத்தையும் அவரை பிடிச்சி இவர் வந்து மூ மூலவுக்கும் அரசராக ஆண்டு கொண்டுட்டு இந்த இடத்துல பேரலா மூ வேந்தர்கள்ட்டையும் வாங்கின வரம் என்ன மூவேந்தர்கள்னாலையும் தேவர்கள்னாலையும் எனக்கு எந்த விதமான அழிவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் அவர் வாங்கின வரம் ஸோ இந்த ஒரு காரணத்தினால தன்னை யாரும் ஒன்றும் பண்ணுறதுக்கு யாரும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கும்பொழுது தனக்கு ஒரு எண்ணம் பிறந்த எல்லா உயிருமே வந்து இறந்தே தீரும் அப்படிங்கிறது ஒரு நியதி இருக்கு இல்லையே அது போல் எனக்கும் எப்படி ஒரு வ மரணம் அப்படிங்கிறது ஏற்படும் நான் சாகவே கூடாதுன்னு தான் மரணம் இது வர வாங்கியிருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்பொழுது எனக்கு எப்படி இந்த மரணம் அப்படிங்கிறது ஏற்படும் பிரம்மதேவரையே கூப்பிட்டு கேட்டுருவோமே நம்மளுடைய குலத்தலைவரான பிரம்மதேவரையே கூப்பிட்டு கேட்டுருமே டக்குன்னு உட்காந்துட்டு பிரம்மதேவரை இங்கே வாங்க அப்படின்னு போது பிரம்மதேவர் வந்துடுறார் அந்தளவுக்கு பவர் பிரம்மதேவர் வந்துடுறார் வந்தோன்னே கேட்குறார் பிரம்மதேவனே பணிவெல்லாம் கிடையாது கெத்து தான் பிரம்மதேவரே இந்த மாதிரி பிறந்த எல்லா உயிரும் இறக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்து இரவா வரம் அப்படிங்கிறது வாங்கியிருக்கேன் எனக்கும் இந்த மாதிரி இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஏற்படுமா நீங்கள் தான் எல்லாம் தெரிஞ்சு வராச்சு எங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று பிரம்மதேவரோடயே இருந்துட்டு சொல்கிறார் இன்னையிலேருந்து அஞ்சாவது நாள் தசரதனுக்கும் கௌசல்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண்ணுக்கும் ஏ ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு இன்னையிலேருந்து அஞ்சாவது நாள் திருமணம் ஏற் நடக்கும் அவர்களுக்கு வந்து ராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமாகவே ராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் அப்படிங்கிறவங்க பிறப்பான் அந்த பையனால் தான் உனக்கு மரணம் அப்படிங்கிறது ஏற்படும் இது நிச்சயிக்கப்பட்டது இது விதி இதில் எந்த விதமான ஒரு மாறுபாடும் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வாட்டுக்கு அவர் பிரம்மலோகத்துக்கு கிளம்பி போயிடுறார் அப்போ ராவணுக்கு ஒரே யோசனை அப்படியா இப்படி இருந்து அஞ்சு நாள் கழித்து தான் திருமணம் நடக்க போகுது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தனால எனக்கு ஆபத்தா இது விதின்னு வேற சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுறது இப்போ எப்படி இது பண்ணலாம் விதியை மதியால தான் வெல்ல முடியும் ஓகே பிளான எடுத்துக்கிட்டு அப்படின்னோடனா டக்குன்னு ஒரு ஐடியா வருது காமனான ஐடியா தான் பெருசாக காம்ப்ளிகேட்டடாக இல்லை திருமணம் நடந்தால் தானே ரெண்டு பேர்த்தையும் போட்டு தள்ளிடா கரெக்டான ஐடியா தானே ஸோ இங்கேருந்து ஒரு சில ஆசிரியர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு மயில் பொறியில் ஏறி கிளம்பி இங்கே வர்றாங்க எங்கே அயோத்தி பக்கம் வர்றாங்க கரெக்டாக நேராக ஃபஸ்ட்டு தான் பார்க்க போகிறாங்க தசரதை பார்க்க போனால் தசரதரும் அவருடைய அமைச்சரான சுமந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்புறம் ஒரு சில ஆட்கள்லாம் சேர்ந்து நல்லா சரையு நதியில் வந்து அப்படி ஜாலியாக படகு சவாரி போயிட்டுருக்காங்க அப்படியே ஜாலியாக ரிலாக்ஸ்டாக திருமணம் வேறு நடக்க போகுது இல்லையா ஸோ ரிலாக்ஸ்டாக அங்கே இருக்கும்பொழுது அங்கே வராரு இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கு போர்லாம் நடக்குது சும்மா அப்படியே ஏப்ப சேப்பையெல்லாம் வந்து விழுகலை பட் போரெல்லாம் நடக்குது ராவணேஸ்வரன் ஒரு எத்து அந்த படகை படகு உடஞ்சி கீழே விழுந்துருச்சு சரிங்களா ஃபுல்லாக கவுந்து போச்சு உடஞ்சி எல்லோரும் தண்ணியில் மூழ்கிட்டாங்க அப்படிங்கிறத என்ஜோர் பண்ணிவிட்டு முடிஞ்சதை ஒரு சாப்டர் அப்படின்ட்டு அடுத்து அங்கிருந்து கிளம்பி கோசல தேசத்துக்கு போகிறார் போனோடனே கோசலராஜா கூட சண்டை ராவணேஸ்வரன் இங்கே போய் தோக்கடிக்கிறது ஆப்வியஸ்லி அங்கேயும் போட்டு அட்லாத்தையும் அடிச்சுன்னு நொறுக்கிட்டு கௌசல்ய தூக்கிட்டு வர்றார் வரும்பொழுது அவருக்கு ஒரு யோசனை தேவர்களையே வந்து நம்ம சிறப்பிடிச்சு வச்சுட்டோம் தேவர்களே நமக்கு வந்து தான் இருக்காங்க மும்மூர்த்திகள் நம்ம பேச்சுக்கு ஒரு இதுவும் பண்ணது பண்ணுறதில்ல ஒரு அவலப்பெண்ணை போய் நான் தூக்கிட்டு வர்றதா இது எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு இழுக்கான ஒரு விஷயம் அதுவும் கல்யாண பொண்ணை போய் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு அவமானமாக இருக்குமே அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்பொழுது கரெக்டாக அந்த இலங்கைக்கு போகிற வழியில் ஒரு சின்ன தீ ஒன்று இருக்குது அந்த தீவில் வந்து இறங்குறார் இறங்கினோன்னா தன்னுடைய அசுரர் படையில் ஒருத்தனை திமிங்கலம் போல் இருக்கக்கூடிய ஒருத்தனை கூப்பிட்றார் கூப்பிட்டோன்னே அவன் உரு மாற முடியும் நார்மலாக அசுரன் மாதிரி இருக்கா இருக்கவும் செய்வான் கடலுக்குள்ளே திமிங்கலமாகவும் சுற்றிக்கிட்டே இருப்பான் சரி அந்த மாதிரி அப்போ ஒரு பெரிய பேழை பேழைனா பெட்டி ஒரு ஆள் புகிற அளவுக்கு ஒரு பெரிய பேழை ஒன்றை சரி பண்ணி ரெடி பண்ணி கௌசல்யை தூக்கி உள்ள பெட்டிக்குள்ளே அடைச்சிட்டு இங்கே பாரு நான் எப்போ கேட்குறனோ அப்போ தான் வந்து இந்த பெட்டி நீ வந்து திறக்கணும் அப்போ தான் எனக்கு கொண்டு வந்து இந்த பெட்டி தரணும் அது வரைக்கும் இது நீ பத்திரமா பாதுகாத்துக்கணும்னு ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு ராவணேஸ்வரன் கிளம்பி இலங்கைக்கு போயிடுறாரு இந்த அசுரன் என்ன பண்ணுறான் அந்த பெட்டியோடு அப்படியே முழுங்கிட்டு ஜாலியாக அப்படி கடலில் சுற்றிட்டுருக்கேன் இப்போ தான் ட்விஸ்ட்டு இந்த சரையின் நதியில் வந்து இவங்க எல்லாத்தையும் மூழ்கடிக்கப்பட்டார்கள் இல்லையா ஸோ எல்லோருமே செத்து போயிடுறாங்க ஆனால் விதிவசத்தாலையோ என்னவோ கதை தானே ஏற்ற மாதிரி இருக்கணும் இல்லையா விதி வசத்தாலேயோ என்னவோ தசரதனும் அவருடைய அமைச்சரான அவர் பேரை வேறு மறந்துடுறேன் சுமந்தர் அவரும் வந்து சுமந்திரர் அவரும் வந்து உயிரோடு இருக்காங்க ஸோ அந்த படகுல இருக்கக்கூடிய அந்த கட்டையை அப்படி பிடிச்சிக்கிட்டு டைட்டானிக் ஜாக் மாதிரி இப்படி நின்றுக்கிட்டே இருக்காங்க அந்த சரையு நதி அப்படியே அடிச்சுட்டு வந்து அவங்கள கங்கை நதியில் சேர்க்குது அந்த கங்கை நதி அடிச்சுக்கிட்டே வந்து அவங்கள கொண்டு வந்து கடலில் சேர்த்து விட்டுருது கடலும் அப்படியே அடிச்சுக்கிட்டே வந்து அந்த ஒரு தீவிலையும் கொண்டு வந்து விட்டுருது பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனேட்லி அது ராவணேஸ்வரன் கொண்டு வந்து இவங்களை நிறுத்துனாங்க பார்த்தீங்களா கௌசல்யம் ஸோ அந்த தீவு தான் அது அப்போது இந்த இன்பிட்வீன் கேப்பில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆக்சுவல் திமிங்கலத்துக்கும் இந்த திமிங்கலமாக உருமாறி இருக்கக்கூடிய இந்த அரகனுக்கும் ஒரு சண்டை வருது அப்போ என்ன பண்ணிடுறா தம் வாயிலிருந்து அந்த பெட்டியை மறுபடியும் அந்த தீவில் வச்சுட்டு இங்கே போய் ஒரே பயங்கர ஃபைட்டு அப்போ இவங்க கரையேறி வரும்போது இது என்னடா அது ஆடாக நட்ட நடுவில் இங்கே ஒரு மணல் திட்டு மேலே ஒரு பெட்டி இருக்குதே அப்படின்னு சொல்லி பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள கௌசல்யை நீ தான் இங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தசரதர் கேட்க நீங்கள் எப்படிங்க இங்கே வந்தீங்கிற அந்தம்மா கேட்க ஸோ நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லும் பொழுது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு புரிஞ்சுது ஓகே ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இங்கேயே கந்தர்வ திருமணம் செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி திருமணமும் அதே இடத்துல அமைச்சரனுடைய முன்னிலையிலையும் கந்தர்வ திருமணம் அப்படிங்கிறது தேவர்களினுடைய சாட்சியாக நடக்கிறது ஸோ திருமணம் இது ஃபார்ச்சுனேட்டாக பொழுது இதே நாள் இதே நேரத்தில் தான் இவர்களுக்கு ஆக்சுவலாக திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பும் குறிச்ச ஒரு நாளில் கரெக்டாக திருமணம் அந்த நாள்லேயும் நடந்து முடிஞ்சிருது இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பேட்டிக்குள்ளே மறுபடியும் போய் பூந்துடுறாங்க சரிங்களா பூந்தோன்னா இங்கே வந்து ஆப்வியஸ்லி நம்முடைய அரக்கர் தான் வந்து ஜெயிச்சிட்றாரு அந்த திமிங்கலத்தை வந்து தோக்கடிச்சிட்டு மறுபடியும் வந்து அந்த பெட்டியை திரும்பி வாயில் எடுத்து வச்சுட்டு வெயிட் கூட தெரியாதே என்ன பட் எனிவே எடுத்து அவர் அவருபாட்டு கடல்குள்ளே இருக்கார் ஜாலியாக பேரலெல்லாம் அந்த பக்கம் போகும்பொழுது கொஞ்ச நாள் ஒரு ஒரு கொஞ்ச நாள் கடக்குது ராமணேஸ்வரன் பிரம்மாவை மறுபடியும் கூப்பிட்றார் ஏகே நீங்கள் என்னமோ பெரிய ஆளுன்னு உங்களை போய் நினச்சிட்டு மும்மூர்த்திகளில் பெரிய ஆள் உங்களுடைய வார்த்தையெல்லாம் பழிக்குன்னு வேறு சொன்னாங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டு போனீங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டு சொல்லிட்டேன் தெரியுமா எங்கே நீங்கள் இது நீங்கள் சொன்ன எல்லாம் பொய்யா போச்சு பார்த்தீங்களே நம்ம ஜெயிஷ்டம் பார்த்தீங்களா பிரம்மா சிரிக்கிறார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஏதாச்சும் சாதிஷ்ட தான் நினச்சி நீ வந்து இந்த மாதிரி கர்வம் கொண்டு இருக்காத என்ன நடக்கணுமோ அது கரெக்டாக தான் நடந்தது அப்படிங்கும் போது பார்க்கலாமா இந்நேரத்துக்கு வந்து கௌசல்யை சோத்துக்கு இல்லாமல் அந்த பொண்ணு வத்தியே சேர்த்துருக்கும் இந்நேரத்துக்கு நான் வேணால் ப்ரூவ் பண்ணி காமிட்டான் பண்ணு அப்படின்றாரு அவர் டக்குன்னு இங்கேருந்து ஆளுகளை கூப்பிட்டு அந்த அறக்கங்கிட்டேருந்து அந்த பெட்டியை பூங்கிட்டு வாங்கியா அப்படின்னு சொன்னோன்னே இங்கேருந்து ஆளுகள்லாம் போகிறாங்க அந்த பெட்டியை திருப்பி இங்கே வாங்கிட்டு வந்து அந்த பெட்டியை தோறணா மூணு பேர் வெளியே வராங்க இதெல்லாம் அம்பா போச்சு மூணு பேர் வெளியே வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க பிரம்மா சொல்கிறார் சி என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்ததுன்னு நான் தான் சொன்னனேன் உங்களுக்கு மூணு பேர் இந்த இடத்துல வரும்பொழுது ஃபஸ்ட்டு ராவணனுக்கு வந்து ஒரு ஆச்சரியம் இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்தது கோபமாக மாற ஆரம்பிக்குது யாருக்கு தான் கோபம் வராது கோபமாக மாற ஆரம்பிக்குது இந்த கோபம் வரும்பொழுது கரெக்டாக இவர்களை ஒன்று இங்கேயே முடிஞ்ச மூணு பேர்தான் அப்படின்னு எழுந்திரிக்கும் போது பிரம்மாதேவர் குறுக்க வந்து தடுத்துடுறார் எவர் நீ ஒரே ஒரு பிள்ளையத்தான் உள்ளே போட்டு அடைச்ச இப்போ மூணு பேர் வெளியே வர்றாங்க இதுவே என்னமோ உனக்கு தெரியாமல் ஒன்று நடந்திருக்கு ஸோ இது நடக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த இருக்கிற ஒரு காரணத்தினால தான் இது நடந்திருக்கு இப்போது ஒரு ஆள் மூணு மாறினது இதே நேரத்தில் இந்த மூணு நாள் கோடி பேரம் மாறக்க எவ்வளோ நேரம் இருப்போகுது அந்த கோடி பேரத்தில் ஒருத்தர் ராமராஜ் இப்போவே இருந்து உன்னை வதம் செய்ய மாட்டான் அப்படிங்கிறதும் என்ன நிச்சயமாக இருக்க போகுது உனக்கு தெரியாது ஸோ ஏன் நீ அதை பற்றி டென்ஷன் ஆகிற இறைவன் ஒருவனுக்கு வந்து அடிபணிந்து நின்று ஒருவனாலேயே விதியை மெல்ல முடியுமே தவிர உன்னை போல் தலக்கணம் கொண்டு ஆடக்கூடியவர்களால் விதியை வெல்ல முடியாது இதான் இதுதான் மெசேஜ் சரிங்களா ஸோ யார் ஒருவன் இறைவனுக்கு அடிபணிந்து இருந்து தன்னை முழுக்க அர்ப்பணித்துக் கொள்கிறானோ அவன் ஒருவனுக்கே விதியை வெல்லக்கூடிய அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது மற்ற யாருக்குமே ரொம்ப பர்டிகுலராக உன்னால் கண்டிப்பாக முடியாது அதனால் ஏன் நீ முயற்சி பண்ணி உன் ராமன் கையால் தான் நீ சாகரேங்கிறது அன்றே எழுதப்பட்டுவது எது நீ பிறக்கும் பொழுதே அதுதான் எழுதப்பட்டிருக்கு இப்போ தான் ராமர் பிறப்பார்ன்னு எழுதப்பட்டிருக்கு இவங்களை நீ கொல்ல போகும் பொழுது ஏதோ ஒரு வகையில் என்ன மேஜிக் வேணாலும் நடக்கலாம் தெரியாது ஏன் நீ அந்த மெனக்கடுற இவங்களுக்கு இப்போ தான் கல்யாணமே ஆயிருக்குது ஏன் புதுமண தம்பதிகளை கொண்டேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய ராமரேஸ்வரனுக்கு ஒரு கெட்ட பேரும் வந்து சேரணுமா வேண்டாமே விடு இன்றைக்கி நீ சாக வேண்டாம் சாகிறதுக்கு உனக்கு நாள் இருக்குது அது வரைக்கும் நீ நல்லபடியாக இரு நல்ல குணத்தோட நல்ல அறத்தை பின்பற்றி நல்ல ந வழியோடு நீ நடந்த அப்படின்னு சொன்னால் உனக்கு அந்த மரணம் கூட நேரமாக வந்து மாறி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கே ஏன் இப்போவே இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன் பொறுமையாக ஒன்றுமே இல்லாத நேரத்துக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படின்னா ராவணக்கு ஒரு ஒரு செகண்ட் அப்படியே பொறி தட்டுது அந்த மூறுக்க குணம் அப்படியே மாறி டக்கு அப்படியே சைலண்ட் ஆகும்பொழுது உண்மைதான் பிரம்மதேவர் சொல்கிறது உண்மைதான் இல்லை கோப கோபத்தினால் மதியம் இழக்கக்கூடாது பிரம்மதேவர் சொல்கிறது உண்மை தான் நான் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தான் அவங்களுக்கு ஆயிருக்கு என்ன ஆனால் சரி அந்த ஒரு பய உணர்வு அப்படி அப்போ நான் என்னமோ நினச்சேன் ஆனால் என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு இப்போ பிரம்மதேவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் ஒரு வேலை பழச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இப்போவே செத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் அர்த்தமற்ற ஒரு காரியமாக இருக்கேன் சரி வரும்போது பார்த்துக்கலாம் இப்போதிக்கு என்ன அப்படின்னு சொல்லி தன்னுடைய சேவகனை கூப்பிட்டு இவங்களை கொண்டு போய் அயோத்தியில் பத்திரமா விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வந்தோன்னே ராவணேஸ்வரன்ட்ட வந்து இந்த மாதிரி அவங்கள பத்திரமா விட்டாச்சு அப்படின்னு சொன்னோன்னே இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன் இன்றைக்கி நான் பிழைச்சேன் எதிர்காலத்தில் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ராவணேஸ்வரன் அந்த இடத்துல நார்மலாக இருந்தது சீன் அப்படி முடியுதுங்கிற மாதிரி ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏற்கனவே மெசேஜ் வந்துடுச்சு இதில் தெரியப்பட்டது என்ன யார் ஒருவனுக்கு யார் ஒருவன் அந்த இறைவனுக்கே நாம் முழுக்க முழுக்க அர்ப்பணித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒருத்தனுக்கு மட்டும்தான் விதியை வெல்லக்கூடிய அந்த ஒரு பலம் அந்த ஒரு சக்தி அப்படிங்கிறது இருக்குமே தவிர மற்ற யாருக்குமே அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது இந்த ஒரு மெசேஜ் இதை வேறு எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா அதாவது எல்லாமே நமக்கு சாதகமாக அப்படி நடக்கக்கூடியது மாதிரி நடந்து ஒரு ஆள் திருந்தறதுக்கு உண்டான ஒரு வழின்னு இந்த லாஸ்ட் ஆஃப் த ஸ்பிரிட்வேல் புக்கில் அந்த சூர்தாஸ் கதை ஞாபகம் இருக்கா ஒரு ஹையர் ஸ்பிரிட் வந்து அந்த சூர்தாஸை வந்து கரெக்டாக ஏற்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு அவர் சிக்க வைக்கிற மாதிரி சிக்க வச்சு அவங்கள திருத்தி கொண்டு வருவாங்க ஞாபகம் இருக்கா அதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுது இல்லை ஸோ பெரியவங்க என்ன நினச்சாலும் அதை அவர்களால் சாதித்து காட்ட முடியும் நம்ம இங்கே இருக்கலாம் ஆடலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பட்டு அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் ஸோ இறைத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள்கிட்ட கிட்ட வி கான்ட்ரீலி போராடி ஜெயிக்க முடியாது ஸோ அந்த இடத்துல போராடி ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வரும் முழுதும் தோற்றுறோம் அப்போ இப்போ தான் நம்மளால் இது பண்ண போது அர்ப்பணிப்பு நீங்கள் அர்ப்பணிப்புக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு போராட்ட குணமே இருக்காது நீங்கள் கேஷ்ல இருப்பீங்க ஜாலியாக இருப்பீங்க ஸோ நித்தம் சுகமாக எப்போவும் அமைதியாக இருக்கலாம் ஸோ திஸ் வாஸ் த மெசேஜ் திஸ் இஸ் த மெசேஜ் பிடிச்சிருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் திறந்து நினைந்தங்கள் நான் அவங்க நிமிடத்தில் இருந்து டபாணி நன்றி